Hi friends, இப்ப பாத்தீங்கன்னா சங்கரி மேம் பழங்காலத்துல இருந்து வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு தான் செகண்ட் டே கிளாஸ் லைட் லைட்டா ஆக்சிலரேட்டர் கொடுத்து பிராக்டீஸ் பண்ணிட்டு ஈவனா ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவனா கொடுங்க. கெட்டல ரைட்ல திரும்பிச்சனா லெஃப்ட்ல லெஃப்ட்ல திரும்பிச்சனா ரைட்ல லைட் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுணும். கொடுங்க ஆக்சிலரேட்டர் கொடுங்க. அப்படியே அடுத்து அடுத்து குறைய விடாம குறஞ்சீங்கனா தான் ஆடு ஹெட் ஆடும். சோ அடுத்து அடுத்து சும்மா கொடுங்க. அப்படி தான் கொடுங்க 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 சும்மா கொடுங்க. கொடுங்க வெரி குட். அப்படி தான் கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்படி தான் ஆக்சிலரேட் கொடுங்க 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 கொடுங்க. வெரி குட் சூப்பர். கொடுங்க சூப்பர். இது பெரிய ரோடாக இருக்கிறதுனால அவங்களே ஆக்சிலேட்டர் லைட் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டேர்னும் பண்ணிடுறாங்க. சூப்பர். இப்போ வந்துட்டு ஆக்சிலேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து கொடுக்கணும். சரி நம்ம கொடுத்தா வண்டி மூவ் ஆகுது சாயுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் சாயதான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும்தான் வண்டி சாயாது. கேட்டிருக்கீங்க எனக்கு வண்டி சாயாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்புது, அவங்களுக்கு லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லெஃப்டில் திரும்பும் போது ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். வாங்க வாங்க. ஸோ கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா குறைச்சிங்கன்னா அந்த ஹெட்டு ஆட தான் செய்யும். லைட் லைட்டாக ரைட்டில் லெஃப்ட்லன்ட்டுன்னு ஆட தான் செய்யுது. இப்போ அதே இது வந்து ஈவனாக பிடிச்சிருக்காங்க. இதுவே என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டரை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும் கொஞ்சம். வெரி குட். அப்படி தான் ஸ்பீடு பண்ணுங்கள். சூப்பர். இன்னும் கொஞ்சம் கொடுங்க கொடுங்க குறையுது பாருங்கள் கொடுங்க. ஸோ கொடுக்க 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 தான் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஹெட்டு ஆடாது போகும். இவங்களுக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ஹெட்டு ஆட தான் செஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து கரெக்டாக ஆக்சிலேட்டரை ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்லன்ட்டுன்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிலேட்டர் லெவலையுமே குறைக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஈவனாக போயிட்டுருக்கு. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா காலை யாரில் விட்டு போனது வந்து அப்படியே அதே ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே காலை மேலே வச்சுக்கிறணும். அதாவது ஆக்சிலேட்டரை குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹெட்டு வந்து தடுமாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிலேட்டரை அதே லெவல் வந்து வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருந்து கால் மேலே வச்சுட்டு அந்த ஆக்சிலேட்டர் லெவல் குறைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஹெட்டு ஆடாது, அழகாக நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறுத்துறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலை கீழே இறக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் பிடிக்கிற டைமும் கால் தரையில் படுற டைமும் ஒன்றா இருக்கணும். அப்படின்னும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ அடுத்தடுத்து ஈஸி டிப்ஸ் தான். ஸோ இதே மாதிரி ஹெட்டு ஆடாத வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் போயிருக்காங்க அப்படின்ற டயத்தில் ஒரு 10 ரவுண்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதே தான் நம்ம எப்போதுமே வந்துட்டு அரை மணி நேரம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல ஸோ ஒரு 2 ரவுண்டுன்ற இடத்துல ஒரு 10 ரவுண்டு 15 ரவுண்டுன்னும்போது நல்லா ப்ராக்டிஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ரொம்ப உலட்டி உலட்டி போனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹெட்டை வந்து மேனேஜ் பண்ணி போகிறாங்க. சூப்பர்.